வணக்கம், நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு கூட கிரே ஹேர் வருது, அதாவது இளநரை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 20-15 வயதிற்கு உட்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறோம், இளநரை அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பித்தம் அதிகமாக இருந்தால் தான் நிறைய முடி வரும், பித்த நிற தாங்க இது அப்படின்ட்டு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது உண்மைதான். ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த வாத பித்த கபம் 3 தாதுக்களை அடிப்படையாக வச்சு தான் எந்த நோயாக இருந்தாலும் வரும். அதே மாதிரி பித்தம் அதிகரிக்குது, உடல் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் அதிகரிக்குது அப்படின்னும் பொழுது தான் இளநரை வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பித்த நோய்கள் அப்படின்னாலே எதை அடிப்படையாக வைத்து வரும் அப்படின்னா கல்லீரல், லிவர். லிவரில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னும் பொழுதோ, லிவரில் ஏதாவது டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது, லிவரோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுது அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பித்தம் சார்ந்த நோய்கள், அதோட வெளிப்பாடாக தான் இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா விட்டமின் டிஃபிஷியன்சி, அதாவது விட்டமின் B1 டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு இளநரை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்குமே இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கும், இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், 10 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உச்சந்தலையில் இல்லை காது ஓரத்தில் பின் மண்டை பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா குரூப்பாக ஒரு கொத்தா ஒரு முடி, அந்த சைடில் இருக்கிற முடி மட்டும் பார்த்தோம்னா வெண்மையாக நரைத்து காணப்படும், மற்ற இடத்துல இருக்கிற முடி நார்மலாக இருக்கும். இதற்குமே விட்டமின் டிஃபிஷியன்சி தான் காரணம். விட்டமின்ஸ் வந்து உடலில் குறைவாக இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை இந்த மாதிரி இளநரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யாருக்கெல்லாம் இளநரை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய நோய்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம், அதில் இளநரையும் ஒன்று. ஏன்னா அதிகமாக நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், ரொம்ப நேரம் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நைட்டில் கண்முழிச்சு ஒர்க் பண்ணுறோம், சிஸ்டம் ஒர்க் நிறைய இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லையும் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது இளநரை பிரச்சனை வருது. இன்னும் ஒரு சிலருக்கு நைட்டில் ரொம்ப கண் முழிச்சு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம்னா அது ஒரு நிறைய நோய்கள், வெப்பம் சார்ந்து உடல் உஷ்ணம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய இருந்தாலும் இளநரை வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஹார்மோனில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னும் பொழுது, குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட், இதுதான் நம்ம உடல்லையே வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாண்டில் இந்த சுரப்பியில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னும் பொழுது, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனில் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது நிறைய பேருக்கு இது இளநரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம உடலில் பேசிக்காக செக்ரீட் ஆகக்கூடிய மெலனின் தான் நம்ம உடலோட நிறத்திற்கே காரணம். இந்த மெலனின் தோலில் குறையும் பொழுது வெண்புள்ளி நோய்கள் வர்ற மாதிரி நம்ம ஹேரோட ஃபாலிக்குல்ஸ், மயிர்கால்களோட வேர்பகுதியில், மயிர்கால்களில் இந்த மெலனின் குறையும் பொழுது தான் நமக்கு வந்து வெண்மை நிறத்தில் முடி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இளநரை அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மெலனோசைட் செல்கள் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி இளநரை பிரச்சனை வருது. அடுத்து முக்கியமாக அயன் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க, இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருக்குமே இளநரை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அயன் அப்படின்னாவே, இப்போது அயன் சத்து குறையுது அப்படின்னாவே நமக்கு முடி வெள்ளையாயிடுது, ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி இரும்பு சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு காப்பர், செம்பு சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கல்லீரலோட செயல்பாட்டுக்கும் சரி, விழிகளில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா செம்பு சேர்ந்த மருந்துகள், அந்த மருந்தே பார்த்தோம்னா செம்பு பாத்திரத்தில் தான் செய்வோம். அந்த அளவுக்கு செம்போட சத்து வந்து நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களுக்குமே ரொம்ப அவசியமான ஒரு சத்தாக இருக்குது. கண்கள் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது கண்களுக்கான மருந்துகள், கழிக்க மருந்துகள் இது செய்யும் பொழுது செம்பு பாத்திரத்தில் சேர்த்து தான் செய்வோம். அதே மாதிரி இரும்பு சத்தோடு சேர்ந்து செம்பு சத்தும் குறையும் பொழுது தான் இளநரை அப்படின்ற பிரச்சனை வருது. யாருக்கெல்லாம் செம்பு சத்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கும் இளநரை பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த இளநரை சார்ந்து வரக்கூடிய இந்த இளநரை வருவதற்கான காரணங்கள் இது எல்லாமே பார்த்தோம். ஒருவேளை இளநரை இருக்குது அப்படின்னும் பொழுது
எந்த மாதிரியான உணவுகள், எளிமையான உணவுகள் எடுக்கலாம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். உணவு வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது முளைக்கட்டிய தானியங்கள், பயிர் வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு தான் அந்த முளை வெளியில் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதில் இருக்கிறதுனால அதையும் நம்ம உணவாக எடுத்தனா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ முளைக்கட்டிய தானியங்களை தினமும் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் பேசிக்காகவே வந்து பார்த்தோம்னா அதிக அளவு இரும்பு சத்தும் சேர்ந்து இருக்குது, செம்பு சத்தும் இருக்குது. நம்ம உடலோட இயக்கத்திற்கும் நம்ம உடல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது உடல்லேருந்து வறட்சித்தன்மை வெளியேறுவதற்கும் இந்த நல்லெண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தினமும் காலையில் ஒரு 5-10 ml அளவுக்கு நல்லெண்ணெயை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். இல்லை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இல்லை கண்களை சுற்றி நல்லெண்ணெய் தடவுறது, நைட்டு தூங்கும் பொழுது தொப்புள்ள உள்ளங்காலில் நல்லெண்ணெய் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வராமல் இருக்கும். உடல் உஷ்ணம் தணிப்பதற்கு இன்னும் சிறந்த வழி அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜாப்பூ. இந்த ரோஜா பூவை வந்து பார்த்தோம்னா குல்கந்து மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த ரோஜா பூவை தேனோடு கற்கண்டு எல்லாம் சேர்த்து நம்ம குல்கந்து மாதிரி சாப்பிடும்போது அயன் டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்கோ, இரும்பு சத்து குறைபாடு இருக்குது, அவங்களுக்கு இது சிறந்ததாக இருக்கும். வயிற்று பகுதியில் புண்கள் இருக்கிறவங்களுக்கும் இது சிறந்ததாக இருக்கும். கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் இந்த ரோஜா குல்கந்து சிறந்தது. அதே மாதிரி தான் வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ அப்படின்றது மற்ற சீசனில் கிடைக்காது அப்படின்னாலும் கிடைக்கும் போது அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். வாரம் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாளில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக சண்டே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேப்பம்பூவை கஷாயமாக செஞ்சு காலையில் ஒரு 30 ml அளவுக்கு வாரம் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா ஸோ உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைவதோடு மட்டும் இல்லாமல் இந்த நச்சுக்கள், தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நச்சுக்கள், வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சி இது எல்லாமே வெளியேறி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படுறதுனால இந்த நரைமுடி வர பிரச்சனையும் குணமாகும், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் குணமாகும். அதே மாதிரி தான் கரிசலாங்கண்ணி எண்ணெய், கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்துட்டு வரலாம். கரிசலாங்கண்ணி கீரைகளை நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம தைலம் மாதிரி காய்ச்சி இதையுமே தலைக்கு தடவிட்டு வரலாம். உள்ளுக்கும் தினமுமே ஒரு 5 ml அளவுக்கு இந்த எண்ணெயை குடிச்சிட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா குன்றிமணி, வெண்குன்றிமணி இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கருப்பு குன்றிமணியை விட இந்த வெள்ளை அப்படின்றது கொஞ்சம் வீரியமிக்கதாக இருக்கும். இதிலிருந்து செய்யக்கூடிய குழி தைலம், கருப்பூலா எண்ணெய் இது எல்லாமே நம்ம தைலங்களாக காய்ச்சி எடுக்கும்பொழுது இளநர இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹேர் ஃபாலிகல்ஸில் நிறைய பேருக்கு மயிர்கால்களோட வேர் பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், தலையில் சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வரும், அதற்குமே இந்த எண்ணெய்களை பயன்படுத்திட்டு வரலாம். எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஸோ நிறைய முடி வருது அப்படின்னும்பொழுதோ, இல்லை அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னும்பொழுது அதற்கு இது எல்லாமே முழு தீர்வாக இருக்கும். உணவின் மூலமாகவே இந்த இளநரை பிரச்சனையை நம்ம முழுவதுமாக குணப்படுத்த முடியும். இளநரை இருக்குது அப்படின்னாவே நம்ம கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் டையோ இல்லை ஹேர் கலரிங் இதுதான் நம்ம வந்து ஒரு தீர்வாக நினச்சிட்ருப்போம். ஆனால் இதில் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு உள்ளிட்ட கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம தோல் பகுதியில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். டேண்ட்ரஃப் வரும், இன்னும் ஒரு சிலருக்கு சோரியாசிஸ் வருது, ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இயற்கையான முறையிலே இந்த திரிஃபலா, ஆம்லா இது எல்லாமே நம்ம சேர்த்து ஹேர் டை மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். உணவு முறைகளில் நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகள், பெண்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய இளநரை அப்படின்ற பிரச்சனை முழுவதுமாக குணமாகும். நன்றி.